சிலர் நீ அவர்களுக்கு தேவை என்பதை அறியாதவர்கள், உனது வலிமை புரியாதவர்கள், அவர்கள் உன்னை காயப்படுத்தும் விதத்தில் ஏசுவார்கள், பின்னாலிருந்து பேசுவார்கள். ஏன் சமயத்தில் விரோதமாகவும் நடந்து கொள்வார்கள். நீ அதற்காக கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் உனக்கிழைத்த தீங்கை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம், மனச்சோர்வு அடைந்து போக வேண்டாம். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு. அதே சமயம் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் கவனமாயிரு. நம்மை வருத்தப்பட வைத்த அவர்களை எப்படி பழிவாங்கலாம் என யோசித்து உன் பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். விரைவில் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். இப்போது மன அமைதி இழந்து நிற்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக செயல்படு, நல்லதே நடக்கும். என் பூரண ஆசீர்வாதம் பெற்ற அன்பு குழந்தை நீ, வரும் காலத்தில் சீரும் சிறப்போடு வாழப்போகிறாய் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன். துன்பமும் துயரமும் இனி உன்னை நெருங்க விடமாட்டேன். என் வாக்கை நம்பு. நீ வளமோடு வாழப்போகிறாய், இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.